இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் இதுவரை ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் வாழ்மாரத்தை மேம்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கல் என்ற திட்டம் முதலமைச்சரால் கடந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த அறிக்கை மக்கள் மத்தியில் அதிகம் கவரப்பட்டது எனலாம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடம் வரை இந்த திட்டத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என எதிர்கட்சியில் இருந்து அனைத்து அரசியல் வட்டாரத்திலும் பேசும் பொருளாக மாறியது அனைத்து தொடர் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் முதல் இந்த திட்டம் நிறைவேற்ற உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார் பின்னர் இதற்கான பணிகள் சூடுபிடிக்கத் துவங்கியது மேலும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி அன்று தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார் முன்னதாக முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட மகளிர் சேமிப்பு திட்டமும் இதே இடத்தில்தான் துவங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த திட்டமும் தொப்பூரில் துவங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு இரண்டு கட்டங்களாக மற்றும் விடுபட்டவர்களுக்கு சிறப்பு முகாம்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதியுடன் விண்ணப்ப பணிவு முடிவு முடிவடைந்தது முதற்கட்ட முகாம் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையும் இரண்டாம் கட்ட முகாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரையும் சிறப்பு முகாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆதி தேதிகளில் நடைபெற்றது மொத்தம் ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டது தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்கள் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவல்கள் தேவையேற்பின்படி ஏற்பின்படி சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த கள ஆய்வுக்கு வரும் அலுவலர்களுக்கு விண்ணப்பதாரர்கள் உரிய தகவல்களை அளித்து தகுந்த ஒத்துழைப்பு தருமாறும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்